கனவுகள் எதையோ நோக்கி ஓட வைக்கிறது தெரியுமா, அதுதான் உண்மையான கனவுகள். இது அப்துல் கலாம் சொல்லியிருந்தார். இது உண்மையான வாழ்க்கையில பிராக்டிக்கலா அப்ளை பண்ணி நடந்து காமிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா கோபிநாத் அப்படின்னு சொல்லப்படுறவங்க தான். இந்தியாவில இருக்கிற ஒவ்வொரு குடிமகனும் பறக்கிற அளவுக்கு பிளைட் டிக்கெட்ஸ் கம்மியாகணும் அப்படின்னு முடிவெடுத்து அதுக்காக உழைச்சு சொந்தமா ஒரு ஏவியேஷன் கம்பெனி ஏர் டெக்கான் கம்பெனி ஆரம்பிச்ச ஒரு சாதாரண ஸ்கூல் டீச்சரோட பையன் தான். இப்படி நம்ம எல்லாருமே பறக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்கணும்னா வந்து நம்ம ஃப்ளைட் டிக்கெட்ஸ் அதிகமாக கம்மியாக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம இந்தியாவில் வந்து ஒரு ஃப்ளைட் ரிஃபார்ம் கொண்டு வரணும். நிறைய பிளேயர்ஸ் உள்ளுக்குள்ள வந்து, அதாவது நிறைய கம்பெனி உள்ளுக்குள்ள வந்தால் தான் காம்படிஷன் இருக்கும், அப்போ தான் காசு கம்மியாகும் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. இதனால புதுசாக யார் யார் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள தான் உள்ள வர சொல்கிறாங்க. அப்போ ஒரு பர்டிகுலர் நபர் இந்த கோபிநாத் இருக்கார்ல, இவருக்கு இந்த ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி மேலே கண்படுது. கண்பட்ட உடனே இவர் வந்து முதல் முதல்ல ஒரு ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கணுங்கிற ஆசையில் வந்து ஒவ்வொருத்தங்க கதவையாக தட்ட ஆரம்பிக்கிறாரு. அரசாங்கத்தில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் தான் கொடுக்குறாங்களே தவிர, இடையில நடுவில் ஏகப்பட்ட அரசாங்க அதிகாரிகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் வந்து ஒரு சாதாரண மனுஷன் ஃப்ளைட் கம்பெனி ஹெலிகாப்டர் கம்பெனியில் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த ஹெலிகாப்டர் கம்பெனியோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து ஒரு இடத்துல இன்னொரு போகிறது. இப்போ வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க, அவங்க ஒரு இடத்துல இன்னொரு போகணும்னா, நம்ம அரசாங்கம் வந்து அவங்க சீஃப் மினிஸ்டர் வந்து ஃப்ளை பண்ணுறது கலவு பண்ணது, அவங்க பர்சனலாக பே பண்ணி தான் ஃப்ளை பண்ணணும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அவங்க அப்படியே வந்து ஃப்ளை பண்ணாலும் அதை வந்து கவர்மெண்ட் கிட்ட பில் வாங்கி கொடுத்துடலாம். பட் ஹெலிகாப்டர்ஸ் ஆர் நாட் அவைலபிள் அந்த காலகட்டத்தில். ஸோ என்ன பண்ணுறாங்க, ஹெலிகாப்டர் கம்பெனி ப்ரைவேட்டாக ஃப்ளோட் பண்ணுறாங்க. ஒரு இடத்துல இன்னொருக்கு மிகப்பெரிய முதலைகள் மிகப்பெரிய முதலாளிகள்லாம் வந்து ஒரு இடத்துல இன்னொரு போகிறதுக்கு வந்து ஹெலிகாப்டர் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பயங்கர ப்ராஃபிட்டபிளாக போக ஆரம்பிச்சுது. அப்பவே வந்து இந்த பெருசாக இருக்கிற மூணு கம்பெனி வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, யார் நாங்கள் புது பையன் ப்ரைவேட்டாக ஹெலிகாப்டர் வச்சு நடத்திட்டுருக்கான்னு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. யார், ஏர் சஹாரா, அப்புறம் வந்து இது இன்னொரு ஜெட் ஏர்வேஸ், அதுக்கப்புறம் ஏர் இண்டியா. ஸோ ஏர் இண்டியா கவர்மெண்ட் விட்டுருங்க, ஏர் சஹாரா அண்ட் ஜெட் ஏர்வேஸ் அப்படிங்கிற ரெண்டு கம்பெனி தான் இப்போ பெருசாக இருந்துச்சு. ஸோ பார்க்குறாங்க யார் அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி போயிட்டு இருந்த காலகட்டத்தில் ஒரு பர்டிகுலர் நாள், இவர் வந்து கோபிநாத்தே தன்னோட வாயினால சொன்ன ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்கிறேன். ஒரு பர்டிகுலர் டைம் ஒரு ஹெலிகாப்டரில் போகிறப்போ, இவர் ஹெலிகாப்டருக்குள்ள இருந்திருக்காரு, இந்த மாதிரி ஒரு கெஸ்ட் கூப்பிட்டு போயிட்டு இருந்திருக்காரு. அப்படி போகிறப்போ அவர் போயிட்டு இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஊரில் வந்து கிராமம் ஒன்று தெரிஞ்சிருக்கு, நிறைய குடிசைகளாக இருந்திருக்கு. இவருக்கு வந்து ஒரு ஆசை, நம்மளும் அந்த இடத்துல இருந்தாலும் இந்த இடத்துக்கு வந்திருக்கும், அந்த இடம் மேலேருந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும் சொல்லி பைலட் கிட்ட சொன்னாங்க, கொஞ்சம் கீழே இறக்குங்க அப்படின்னு சொல்கிற ஹெலிகாப்டர் வந்து கொஞ்சம் தரைக்கிட்ட வர ஆரம்பிச்சிருக்கு. அப்போ அவங்க ஏகப்பட்ட சின்ன சின்ன பசங்க, கிராமத்தில் இருக்கிற பசங்க, பெருசாக குடிசைகளுக்கு நடுவில் இருக்கிற பசங்க இருந்துக்கிட்டு அந்த ஹெலிகாப்டர் ஓடுறதை பார்க்கறதுக்கு அப்படியே வேக வேகமாக ஓடுறாங்க, தரையோடய ஓடிட்டு இருக்காங்க. அந்த மண்ணுக்குள்ள எப்படியாவது அந்த வானத்தை பார்த்து ஒரு ஆச்சரியம் அவங்ககிட்ட இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. கோபிநாத் அப்போ ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு, இந்தியாவில் எத்தனை பேர் இப்படி ஃப்ளைட்டை பார்த்து ஏங்குறாங்கன்னு ஒரு டேட்டா எடுத்து பார்க்குறப்போ தான் அவருக்கு ஆச்சரியமாக ஒரு விஷயம் இருக்குது. இந்தியாவில் 1% பாப்புலேஷன் மட்டும்தான் ஃப்ளைட் ஏறியிருக்காங்க இப்போ 1990s அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்து கிடைக்குது. 1% யோசிச்சு பாருங்க, இந்தியா தான் வந்து ரெண்டாவது உலகத்தில் அதிகமான பாப்புலேஷன். இந்த கண்ட்ரியில் ஒரே 1% மக்கள் மட்டும்தான் ஃப்ளைட்டில் ஏறியிருக்காங்க, மற்றவங்களுக்கு ஃப்ளைட் வந்து ஒரு லக்ஸூரியா மட்டும்தான் இருந்திருக்குன்னு தெரிய வருது. ஸோ இவர் இது யோசிக்காரு, இது ஏன் இப்படி இருக்குன்னு பார்க்குறப்ப வந்து மூணு பிளேயர்ஸ் தான் இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்காங்க, ஏர் இண்டியாவாக இருக்கட்டும், ஜெட் ஏர்வேஸாக இருக்கட்டும், ஏர் சஹாராவாக இருக்கட்டும். இது மூணு பிளேயர்ஸ் என்ன வேலை வைக்கிறாங்களோ அதுதான் வேலை. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக ஃப்ளைட்டு, அந்த ஃப்ளைட்டில் போகிறதுங்கிறதே வந்து பணக்காரங்களுக்கான ஒரு விஷயமா வச்சிருக்காங்க. ஒரு சராசரி இந்தியன் வந்து நினச்சா கூட போக முடியாத அளவுக்கு காசு அதிகமாக வச்சிருக்காங்கன்னு தெரியுது.
சொல்லிட்டு ஸோ அப்போ ஒரு முடிவெடுக்கிறாரு, நான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிட்ட இருக்கிற எல்லா காசையும் போட்டு 5 கோடி ரூபாய் தேத்துறாரு. அவர் கிட்ட இருக்கிற எல்லா சொத்து, வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா கிட்ட கேட்டு, சொந்தக்காரங்க கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கை காலில் விழுந்து எல்லாருக்கிட்டையும் கேட்டு ஒரு 5 கோடி ரூபாய் தேத்துறாரு. இந்த 5 கோடி ரூபாய் வச்சுட்டு முதல் முதல்ல ஒரு ஃபிளைட் வாங்குறாரு. இந்த ஃபிளைட்டோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து மற்றவங்க போகாத இடங்களுக்கு நான் வந்து கூப்பிட்டு போய் இந்தியன்ஸை சேர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவோட செகண்ட் டயர் சிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வரைக்கும் ஃபிளைட்னா வந்து பெங்களூர், சென்னை, ஹைதராபாத், கொச்சின், டெல்லி முடிஞ்சிட்டு இருந்தது. மதுரை, திருச்சி, மாண்டியா அப்படிங்கிற இடங்களுக்குலாம் வந்து ஒரு ஃபிளைட் விட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த கேட்டவொன்னே எல்லாருக்குமே ஆச்சரியம், இதெல்லாம் பாசிபிள், அங்கே இருக்கிற மக்கள்லாம் ஃப்ளைட்டில் வந்துருவாங்களான்னு சொல்லிட்டு எல்லா கம்பெனியும் ஆச்சரியப்படுறாங்க. பட் எல்லாரோட ஆச்சரியத்துக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளைட் முதல் நாள்லேருந்து பயங்கர டிமாண்டு, ஏகப்பட்ட பேர் மற்ற கம்பெனிக்கு போயிட்டு இருந்தாலும் அதை விட்டுட்டு வந்து ஏர் டெக்கனுக்கு போக ஆரம்பிச்சிட்டான். ஏர் டெக்கன் அப்படிங்கிற கம்பெனிக்கு பேர் வைக்கிறாரு. ஏர் டெக்கன் வந்து பயங்கர சக்ஸஸ் ஆகுது. எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுற்றி இருக்கிற மீதி இருக்கிற 3 பிளேயர்ஸ் இருந்துட்டு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இத்தனை பேர் உள்ள வராங்க, இத்தனை பேர் வந்து அந்த கம்பெனிக்கு போகிறாங்கன்னு பயப்பட அளவுக்கு மிரட்டி வைக்கிறாரு. 45 மாதம் வந்து மொத்தம் வந்து இந்த கம்பெனி மொதல் 45 மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு ஃப்ளைட் புதுசாக ஆட் பண்ணுறாரு. அந்த அளவுக்கு வந்து ஃப்ளைட்டில் வந்து பயங்கரமாக ப்ராஃபிட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு பைலட்ல இருந்து 500 பைலட் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வேற லெவலில் மாஸ்க் காமிச்சிட்டு இருக்காரு. ஸ்டாஃப் மட்டுமே வந்து 5000 பேர் கிட்ட இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மொத்த இந்தியன் இண்டஸ்ட்ரியை பார்த்து உலகமே வியந்து பார்த்துட்டு இருக்கப்போ தான் வந்து ஜெட் ஏர்வேஸ் அப்படிங்கிற வந்து ஒரு கம்பெனி வந்து ஏர் டெக்கனால் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அதாவது எந்த விதத்தில் பாதிக்கப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட் வந்து எல்லாருமே கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு போகிறாங்கன்னு எனக்கு வரலையே, பேசஞ்சர்ஸ் வரலையே அப்படிங்கிறதுனால ஜெட் ஏர்வேஸ் கிட்ட வந்து பெரிய பாக்கெட் இருக்குது, அதிகமாக காசு இருக்குது, பேக்கப் இருக்குது. ஏர் டெக்கன் புதுசாக மக்களுக்கு எல்லாருக்குமே இருக்கிற மாதிரி இருக்கணும். அதாவது எக்கனாமி ஆஃப் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு போஷ் அப்படிங்கிற ஒரு ஃபெராரி அப்படிங்கிற ஒரு கார் வச்சுருவாங்க, எல்லாருமே தெரிஞ்சது ஃபெராரி கார். நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம், ரொம்ப பணக்கார கார், கோடிக்கணக்கில் விற்பாங்க, அதாவது கோடிக்கணக்கான ரூபாயில் விற்பாங்க. இந்த ஒரு கார் விற்கிற ஃபெராரி கம்பெனியை விட மாருதி சுசுகி வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு அல்டோவோ, எல்லாருக்குமே வந்து ஸ்விஃப்ட் விற்கிறாங்க தெரியுமா, இவங்க தான் அதிகமாக ப்ராஃபிட் எடுக்கிறாங்க. ஒரு ஃபெராரி வந்து ஒரு காரில் 1 கோடி ரூபாய் கூட ப்ராஃபிட் எடுக்கட்டும், ஆனால் வந்து ஒரு சுசுகி, மாருதி சுசுகி கார் இருந்துட்டு ஒவ்வொரு கார்லேயும் வந்து 2 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட் எடுக்கிறப்போ ஃபெராரியை விட அதிகமாக காசு எடுத்துருவாங்க. ஸோ கோபிநாத் வந்து எல்லாருக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட் எடுத்து எல்லாருமே பறக்க வைக்கணும், ஒரு சராசரி இந்தியன் பறக்கணுங்கிறது வந்து ரொம்ப கன்வீன்ஸ்டாக இருக்காரு. இது வந்து ஜெட் ஏர்வேஸ் மாதிரி கம்பெனிக்கு பிடிக்கல. ஸோ ஜெட் ஏர்வேஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் எங்கெங்கே ஃப்ளைட் பண்ணுறாரோ அதே இடங்களுக்கு ஜெட் ஏர்வேஸும் ஃப்ளைட்டை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது வரைக்கும் ஜெட் ஏர்வேஸ் வந்து பல வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கப்போ பார்க்காத இடங்கள், சின்ன சின்ன ஊர்கள்லாம் இருக்குல்ல, இந்த செகண்ட் டயர் சிட்டிஸ்னு சொல்லுவாங்கல்ல, நான் சொன்ன மாதிரி மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், திருவனந்தபுரம், ஸோ இந்த மாதிரி சிட்டிஸில் இருக்கல பெருசாக வந்து ஃப்ளைங் கனெக்டிவிட்டி இல்லாத சிட்டிஸ்க்குலாம் வந்து இவர் கனெக்ஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த கனெக்ஷன்ஸ்லாம் வந்து இவர் கொடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஜெட் ஏர்வேஸ் வந்து இவர் எங்கே போகிறாங்க அந்த இடத்துக்கெல்லாம் போகிறாங்க. போயிட்டு இவர் என்ன டிக்கெட்டுக்கு வந்து ப்ரைஸ் கொடுக்குறாரோ அதை விட கம்மியாக ப்ரைஸ் டிக்கெட் கொடுக்குறாங்க. கஸ்டமர்ஸ் அண்ட் பேசஞ்சர்ஸ் பை டிஃபால்ட் ஓகே, இங்கே போகிறத விட ஏர் டெக்கனோட ஜெட் ஏர்வேஸ் வந்து கம்மியாக இருக்குது. மக்களுக்கு வந்து எது வந்து கம்பெனி எந்த பிராண்டில் மேட்டர் கிடையாது, எது வந்து அவங்களுக்கு பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்னு பார்த்து அந்த கம்பெனிக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஏர் டெக்கனோட நிலைமை, கோபிநாத்தோட கனவு அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு எல்லாரையும் பறக்க வைக்கணும்னு சொல்கிற இந்த ஒரு கம்பெனி வந்து அதிகமாக எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருந்தாலும் அவரால் பெருசாக ப்ராஃபிட் வரல, அதனால கம்பெனி ரன் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் போயிட்டு இருந்துச்சு. கம்பெனியை மூடணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரப்போ அவர் வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ஒருத்தங்க வந்து ஃப்ளைட் கம்பெனியில் ஜாயின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஏவியேஷன் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வராங்க. இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிங் ஃபிஷர் அப்படிங்கிற ஒரு கம்பெனி உள்ள ஆரம்பிக்குது. உடனே எல்லாத்துக்கும் ஞாபகம் வந்துச்சா, இப்போ வந்து மறைந்து வாழ்ந்துட்டு இருக்கிற விஜய் மாலியா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ள ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்போ தான் அவர் வந்து ஏவியேஷன் இண்டஸ்ட்ரிக்குள்ள வராரு. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, கோபிநாத் கிட்ட சொல்கிறாரு, உங்களால் வந்து பெருசாக செலவு பண்ண முடியலன்னு தெரியுது, நான் என்கிட்ட இருக்கிற காசை உங்ககிட்ட தரேன், நீங்கள் வந்து என்னை வந்து ஒரு பார்ட்னராக சேர்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இவரை வந்து ஒரு பார்ட்னராக சேர்த்துக்கிட்டு ஒரு பெரிய போர்ஷன்ஸ் ஆஃப் ஏர் டெக்கன் வந்து இவர் ஜாயின் ஆகிறாரு. ஜாயின் ஆனதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாளே என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கம்பெனியோட கண்ட்ரோல் வந்து கிங்ஃபிஷர் கிட்ட போக ஆரம்பிக்குது. ஏர் டெக்கன் அப்படிங்கிற கம்பெனியே வந்து கிங்ஃபிஷர் கூட மெர்ஜ் ஆயிடுது. இன்ஃபேக்ட் அந்த ஒரு மெர்ஜர் நடக்கிறப்ப, ரெண்டு கம்பெனியும் ஒன்றா சேர்க்கிறப்ப, கோபிநாத் சொன்னார், ஒரு அப்பா வந்து தன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குற மாதிரி நான் கொடுக்குறேன், இந்த கம்பெனி வந்து என்னோட கனவு, என்னோட வாழ்நாள், லட்சியம் எல்லாமே இந்த கம்பெனி, இந்த கம்பெனிக்காக தான் நான் உழைச்சிருக்கேன், எத்தனையோ பேர் அசிங்கப்படுத்தி அமைச்சிருக்காங்க, எத்தனையோ பேர் வேதனை படுத்திருக்காங்க, ஆனால் எல்லாரும் இவரோட சல்லி பைசா இல்லாமல் நான் வந்து ஒரு வெறித்தனமாக பில் பண்ண ஒரு கம்பெனி, அதை அவங்ககிட்ட கொடுக்குறேன், தயவு செஞ்சு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்லி தான் இந்த மர்ஜர் அப்பமே பேசினார். பட் கம்பெனிக்குள்ளே போனதுக்கப்புறம் விஜய் மாலியா இருந்துக்கிட்டு மொத்த கம்பெனியும் வந்து கிட்டத்தட்ட டேக் ஓவர் பண்ணிட்டாரு. டேக் ஓவர் பண்ணிட்டு இவர் கொஞ்சம் ஒரு ஒரு பொசிஷன், இவர் வந்து சேர்மனாக இருந்தவர் வந்து வைஸ் சேர்மனாக மாற்றி விடுறது, அதுக்கப்புறம் கோபிநாத் வந்து கொஞ்சம் கம்பெனி குள்ளே வந்து மதிக்க விடாமல் ஸ்ட்ரெஸ் கிரியேட் பண்ணுறது, இப்படி பண்ணி அவர் ஃபைனலி அந்த கம்பெனிலேருந்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ கோபிநாத் வந்து இண்டஸ்ட்ரி விட்டு வெளியே போயிட்டாரு. கோபிநாத் இண்டஸ்ட்ரி விட்டு வெளியே போயிட்டாலும் அவர் கிட்ட இருந்த அந்த ஃப்ளைட் ஃப்ளைங் கனெக்ஷன் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன், ஹெலிகாப்டர்ஸ் வந்து இவர் பிரைவேட்டா எல்லாருக்கும் ப்ரொவைட் பண்ணுறாரு, அந்த பிசினஸ் இன்னைக்கு வரைக்கும் ஒரு கண்டினியூ பண்ணிருக்காரு. பட் நடுவில் என்ன நினைச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ரெண்டு கம்பெனி வந்து ஏர் டெக்கனை கீழே தள்ளிட்டு மேலே வரணும்னு நினைச்சாங்களோ, ஏர் டெக்கன் அவங்களோட லாஜிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏர் டெக்கன் இருக்கிற வரைக்கும் நம்ம பிரைஸ் எல்லாம் வந்து கம்மியாக வச்சிருப்போம், ஏர் டெக்கன் அப்படிங்கிற இந்த ஒரு கம்பெனி நம்ம வெளியே தள்ளினதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம பிரைஸ் வந்து டிக்கெட் வச்சு மேலே ஏற்றி நம்ம எப்போ போல ப்ராஃபிட் பார்த்துக்கலாம் நினச்சி வந்து இவங்க ஜெட் ஏர்வேஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு ஜெட் ஏர்வேஸ்னால ப்ராஃபிட் பார்க்க முடியலன்னு சொல்லி கிட்டத்தட்ட 3 நிலைமையில தான் ஜெட் ஏர்வேஸ் இருந்துட்டு இருக்கு. கிங் ஃபிஷர் அப்படிங்கிற ஏர்லைன்ஸ்னாலும் வந்து இந்த அளவுக்கு பிரைஸ் வச்சுக்கிட்டு இந்தியாவில் எவனும் ஃப்ளை பண்ண மாட்டான்னு தெரிஞ்சதுனால கிங் ஃபிஷரும் மூடிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு இருக்கிற இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஸ்பைஸ் ஜெட்டாக இருக்கட்டும், இண்டிகோவாக இருக்கட்டும், எல்லா கோயாராக இருக்கட்டும், எல்லா ஃப்ளைங் இண்டஸ்ட்ரியுமே வந்து இந்தியாவில் இந்த அளவுக்கு காசு கம்மியாக ஃப்ளைங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்ததுக்கு ஒரே மனிதன் யார், ஃபாதர் ஆஃப் டொமஸ்டிக் ஏர்லைன்ஸ் அப்படின்னு சொல்கிற கோபிநாத். இதை பற்றி அவர்கிட்ட கேட்குறப்போ, எப்படிங்க நீங்கள் போன இடத்துலலாம் உங்களை அசிங்கப்படுத்திருக்காங்க, உங்ககிட்ட சல்லி பைசா இல்லாமல் இருந்திருக்கு, நீங்கள் இதை நினச்சா நீங்கள் இதை செய்ய, நான் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு சொன்னப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட உங்களை பார்த்து சிரிச்சிருப்பாங்க, உங்ககிட்ட அந்தளவுக்கு காசு கிடையாது, அந்த அளவுக்கு வந்து உங்ககிட்ட எந்த இதுவுமே கிடையாது, எப்படி உங்களால் இதை அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சுன்னு சொன்னப்போ அவர் சொன்ன ஒரு பதில், இந்த ஒரு பதில் நான் கேள்விப்பட்டதே கிடையாது, ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, அந்த ஒரு பதில் அவங்ககிட்ட சொல்ல நினைக்கிறேன். இந்த ஒரு பதில் தான் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம துவண்டு போய் உரமாக உட்காந்தப்போ கண்டிப்பாக நம்மளை தட்டி எழுப்புற மாதிரி ஒரு பதில். அவர் என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அவருக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார். ஸோ அவர் சொல்கிறாரு,
ஒரு பீயை பாருங்க, அதாவது தேனி இருக்குல்ல, தேன் கூட தேனிகள் இருக்குல்ல, அதோட உடம்ப பாருங்க. அதோட உடம்பு வந்து ரொம்ப பெருசா இருக்கும், அதோட ரெக்கை வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். பேசிக்கா அந்த ஒரு தேனி வந்து பறக்கிறதுக்காக பில்ட் பண்ணப்பட்ட ஒரு பூச்சி மாதிரியே இருக்காது. பறக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பில்ட் பண்ணப்பட்டது எதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு இது இருக்குன்னா, ஒரு பறவைகள் இருக்குன்னா வந்து பறக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. பட் இந்த தேனி எப்படி பறக்குதுன்னு பாத்திருக்கீங்களா, அதோட ரெக்கை வந்து ரொம்ப எதமா இருந்தாலும் ரொம்ப மெதுவா இருந்தாலும் அது காம்பன்சேட் பண்றது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப வேகமா படபட படபட அடிச்சுட்டே இருக்கும். நம்ம வீட்டுல பறக்கிற ஈயா இருக்கட்டும், அது உடம்பு வந்து ரொம்ப பெருசா இருந்தாலும் அதோட ரெக்கை சின்னதா இருந்தாலும் அது என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா அடிச்சுட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் என் வாழ்க்கையில என்கிட்ட பெருசா காசு இல்லாம இருந்திருக்கலாம், பெருசா பேர் இல்லாம இருந்திருக்கலாம், பட் யார்கிட்டயும் இல்லாம இருந்த ஒரு விஷயம் என்னோட கன்விக்ஷன். எந்த அளவுக்கு உழைக்க முடியுமோ அந்த அளவுக்கு உழைச்சேன், மத்த எவனுமே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நான் வேகமா உழைச்சிக்கிட்டே இருந்தேன். எந்த ஐ வாஸ் த மேன் பர்சஸ்ட் அப்படின்னு சொல்றாரு, பேய் பிடிச்ச மாதிரி இருந்தேன். என் கனவுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணிருப்பேன், அங்கே போய் புதினா நான் முடிச்சிருவேன். எதாவது பண்ண முடியுமா, எப்படியாவது என் கனவை அச்சீவ் பண்ணுமோ, அது என்னென்ன உழைப்பு பட முடியுமோ அதை பண்ணிக்கிட்டே இருந்தேன். வாழ்க்கை அதுதான் கிட்டத்தட்ட. என் பொண்ணு ஒருத்தங்க வந்து ஒரு அப்பா வந்து ஒரு பொண்ணை எந்த அளவுக்கு நேசிப்பாரோ அந்த அளவுக்கு நான் என்னோட கனவுகளை நான் நேசிருந்தேன், அதனால மட்டும் அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சுன்னு சொன்னாரு. உங்ககிட்ட இந்த வீடியோட முடிவில் நான் சொல்ல நினைக்கிறது, உங்களுக்கு ஒரு கனவு இருக்கும், அந்த கனவை நம்ம சொல்றப்ப சுத்தி இருக்கவங்கலாம் சிரிப்பாங்க, டேய் இதெல்லாம் நீ பண்ணிடுவியாடா, யாரெல்லாமோ பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க. பட் உங்க மனசுக்குள்ள அந்த ஒரு கன்விக்ஷன் மட்டும், இதுக்காக நான் எவ்வளவு வேணாலும் உழைப்பேன் அப்படிங்கிற அந்த ஒரு கன்விக்ஷன் மட்டும் இருந்தால், அதுக்காக நீங்க உழைச்சிங்கன்னா, கனவை கனவா மட்டும் வைக்காம அதுக்காக நீங்க உழைச்சிங்கன்னா, நீங்க உங்களோட கோல்ஸ் அச்சீவ் பண்ணுவீங்கிறது.